விட்டுவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க நல்லோர்கள் வாழ்க அடியேன். இன்றைக்கு வந்து 10 வீடியோ தொகுப்புல வந்து முதல் தொகுப்பா உங்கள்ட்ட கன்வர்ஷன் ஷாரியா லா அண்ட் இந்திரா காந்தி கேஸ் பத்தி உங்கள்ட்ட பேசணும். உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி கேஸ், உங்களுக்கு தெரியலனா இந்திரா காந்தி கேஸ் நீங்க வந்து கூகுள் பண்ணா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். சிம்பிளா என்ன சொல்றேன், இந்த அம்மாவோட பிள்ளைகளை அவங்க மதம் மாற்ற ஹஸ்பண்ட் போய் சுயேட்சையா போய் மதம் மாத்துறாரு. இதை வந்து எதிர்த்து இந்த அம்மா கேஸ் போடுறாங்க. கடைசியா பெடரல் கோர்ட்ல என்ன உத்தரவு வந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஒரு மைனரை வந்து மதம் மாத்தணுமா இருந்தா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தான் மாத்த முடியும் அப்படி வந்துச்சு. அதனாலயே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிள்ளைகள் மாத்தின பிள்ளைகளை நாங்க மாத்த முடிஞ்சது. அப்புறம் செகண்ட் வந்து நான் ஏன் இது உங்கள்ட்ட சொல்றேன்னா, ஜைட் அமீதி, தி அக்யூஸ் ஜைட் அமீதி, இந்த மக்கமா கிளாஸ்டர் இருக்குல்ல, இந்த இந்த திருட்டு பட்டாளம் கிளாஸ்டர் இருக்குல்ல, இவங்க இவர் வந்து ஒரு டாக்ல சொல்றாரு. அதாவது பிஎன்க்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நான் அந்த சாசனத்தை மாத்துறேன். அதாவது சுயேட்சையா யாரு வேணுமா யாரு எந்த பிள்ளைங்களை வேணும் மதம் மாத்தலாம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு முன்ன வந்து பாஸ் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ற பிஎன் கம்போனன்ட் இன்க்ளூடிங் எம்ஐசி இவங்க எல்லாம் வந்து ஆர்யூயூ 355, அதாவது ஹூட் லா வந்து அனுமதிக்கிறாங்க. சோ நான் சொல்றேன், அது ஏன் வந்து 2013ல இருந்து இப்ப 2022 வரைக்கும் ஏறக்குறைய 7000 கேசஸ் பார்த்திருக்கேன். இந்து சங்கத்தோட பிரதிநிதியா 7000 கேஸ் பார்த்திருக்கேன். இந்த 7000 கேஸ்ல 1200 கேஸ் வந்து ஷாரியா கோர்ட்டும் சிவில் கோர்ட்டும் பார்த்திருக்கேன். அதனால மலேசியால கன்வர்ஷன் தாக்கம் நான் முஸ்லிம்க்கு எப்படி இருக்குன்னு அடியனோட வேற யாரும் வந்து அத்தாரிட்டி இருக்க முடியாது. ஐ சேலஞ்ச் ஆல் ஆஃப் யூ கைஸ். சோ இந்த வேலையில வந்து ஓட்டரா ஆன நீங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மக்கமா கிளாஸ் பட்டாளம் இருக்குல்ல, இந்த திருட்டு பட்டாளம் இருக்குல்ல, இந்த இந்த நாட்டை அடமான வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சனம் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தப்பிக்கிறதுக்கு எது வேணுமோ பண்ணுவாங்க. ஆனா இந்த இளைய பட்டாளம், ஓகே, இந்த 18 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் யங் யூத் கைஸ், இது உங்களோட லைஃப். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் நாளைக்கு முளைக்கும். இன்னைக்கு யாருக்கு நம்ம ஓட் போடுறோமோ அதை சார்ந்துதான் விஷயம் இருக்கும். கண்டிப்பா இந்த 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 திருட்டு பட்டாளத்துக்கு, ரேசிஸான பட்டாளத்துக்கு, சமயத்தை அடகு வைக்கிற பட்டாளத்துக்கு, என்ன வேணுமோ பண்ற பட்டாளத்துக்கு நீ ஓட்டு போடாதீங்க. 18 வயசு இருந்தீங்கன்னா நீங்க வந்து மை எஸ்பிஆர் சேமால போங்க, எங்க ஓட்டு பண்ணுங்க. ஒரு விரல் புரட்சி உங்க கையில தான் இருக்கு, அது விஜய் படம் மட்டும் இல்லைங்க. அந்த படம் வந்து இப்ப நேரடியா மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன் இஸ் கமிங் அப். சோ ஆல்